வணக்கம். ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஐசோமர் சீரியஸில் ஸோ ஃபார் பென்டேனுக்கு எத்தனை ஐசோமர், அதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, எப்படி அதோடய ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போது ஹெக்சேன். ஸோ ஹெக்சேனுக்கு எத்தனை கார்பன்? வி நோ தட் 6 கார்பன் இல்லையா. ஸோ 6 கார்பன்ஸ் இருந்துன்னா எத்தனை ஐசோமர் எக்ஸிபிட் பண்ணும்? நமக்கு அந்த ஃபார்முலாவும் 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம், ஆரம்பத்தில் பார்த்தோம். 2^(n-4+1). சரி. ஸோ அதன்படி பார்த்தா ஹெக்சேன் வில் எக்ஸிபிட் 5 ஐசோமர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இந்த 5 ஐசோமர்ஸ். எப்படி இதுக்கு நான் அரைவ் ஆகிறது, இந்த ஐசோமர் தான் அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அப்போது இந்த ஐசோமரோட ஸ்ட்ரக்சரை எப்படி நான் ட்ரா பண்ணுறது, இதுக்கு மேலே எந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நான் ஐசோமர் க்ரியேட் பண்ண முடியாதா, வாய்ப்பே இல்லையா, இந்த 5 தானா, எப்படி சொல்கிறீங்க, ஹவு டு ட்ரா திஸ் ஐசோமர்ஸ் பார்ப்போமா. நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஹெக்சேனுடைய 5 ஐசோமர்ஸ். ஸோ ஹெக்சேனுக்கு 5 ஐசோமர் எக்ஸிபிட் ஆகும்ன்ற ஃபார்முலா பேஸ்டு பார்த்தோம். இந்த 5 ஐசோமர் தான் எப்படி எக்ஸிபிட் ஆகுதுன்றதை நம்ம 1/1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐசோமர், தட் இஸ் என் ஹெக்சேன், நார்மல் ஹெக்சேன். ஸ்ட்ரைட் செயினில் 6 கார்பனும் ஸ்ட்ரைட் செயினில் கண்டினியூஸ் கார்பன் செயினாக இருக்குது. இது ஹெக்சேன், ஐயூபாக் நேம் ஹெக்சேன். காமன் நேமிங் சிஸ்டத்தில் இது என் ஹெக்சேன். ஸோ ரெண்டாவது ஐசோமர், ஒரு கார்பன் செயின் வந்து பிரான்ச்சு செயினாக மாறுது. கண்டினியூஸ் கார்பனில் ஒரு கார்பன் செயின் வந்து பிரான்ச்சு ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 1, 2. ஸோ கண்டினியூஸ் கார்பன் செயினுக்கு நம்பர் கொடுக்குறோம். இங்கிருந்த கார்பன் செகண்ட் கார்பனில் போய் பிரான்ச் ஆகுது. ஸோ இதுவும் சேம் தான், இங்கிருந்த கார்பன் இந்த செகண்ட் கார்பனில் பிரான்ச் ஆனாலும் சேம் தான், போத் ஆர் சேம். அதாவது 2-methyl pentane. ஸோ செகண்ட் பொசிஷனில் மெத்தைல் குரூப்பு பொசிஷன் ஆகுது. ஸோ 2-methyl pentane. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே 6th கார்பன் இங்கேருந்து 3rd கார்பன் பொசிஷனில் பிரான்ச் ஆகுது. சரிங்களா. ஸோ அதனால் அது 3-methyl pentane. இப்போது 4th, 2 கார்பன் பிரான்ச்சிங் ஆக போகுது. ஸோ இதோடைய கண்டினியூஸ் கார்பன் செயின் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 கார்பன் செயின் இங்கே இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான், ஆர் இங்கே இருந்தாலும் செகண்ட் பொசிஷன் தான், இங்கே இருந்தாலும் இதுவும் செகண்ட் பொசிஷன் தான், இதுவும் செகண்ட் பொசிஷன் தான். அதனால் இது ரெண்டுத்தில் 2 பொசிஷனில் எங்கே இருந்தாலும் தட் இஸ் கால் 2,2-dimethyl butane. இது 4th. அடுத்து ஃபைனலாக 5th, அதே 2 கார்பன் பிரான்ச் ஆகுது. ஸோ இதோடைய நம்பர் கொடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 1, 2. ஸோ செகண்ட் கார்பனில் ஒரு கார்பனும் ஒரு பிரான்ச்சு ஒரு மெத்தில் குரூப்பும், 3rd கார்பனில் ஒரு மெத்தில் குரூப். நீங்கள் லெஃப்ட் டு ரைட் பார்த்தாலும் அதுதான், ரைட் டு லெஃப்ட் பார்த்தாலும் அதுதான். ரைட் டு லெஃப்ட் பார்த்தா செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில், 3rd கார்பனில் ஒரு மெத்தில் குரூப். அதனால் 2,3-dimethyl butane. ஸோ இதுதான் ஹெக்சேனுடைய 5 ஐசோமர். இப்போ உங்களுக்கு ஒருலாம் ஒரு டவுட் வரும், ஏன் வந்து இன்னொரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எது இது? இப்போ பாருங்கள், இப்போது ஏன் 3 கார்பன் ஆகக்கூடாது, 6 கார்பன் வந்து 3 கார்பன் பிரான்ச்சு ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆகக்கூடாது, வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, இப்படி ஒரு பிரான்ச்சு செயின் வருது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இந்த கார்பன் இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி இந்த கார்பன் இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்று தான், ரெண்டுமே கண்டினியூஸ் கார்பன் செயின் தான். ஸோ அப்போ இது எத்தனாவது பொசிஷனில், 1, 2, 3, லெஃப்ட்லேருந்து பார்த்தா 1, 2, 3, 3rd பொசிஷனில் ஒரே ஒரு மெத்தில் குரூப் தான், அதுதான் ஐசோவர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த தேர்க்கு பாருங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்த 3-methyl pentane ஈக்குவல். இதுதான் 3 கார்பன் பிரான்ச் ஆக்கினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டால் இது ஓகேவான்னு நினைக்கிறீங்களா. இது திஸ் இஸ் நத்திங் பட் இதுவும் இதுவும் ஒன்று தான், இதுவும் இதுவும் ஒன்று தான். அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் 3-methyl pentane தான் அதே பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வருது. ஸோ நீங்கள் என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டாலும் ஹெக்சேனுக்கு இந்த 5 மேலே வர வாய்ப்பே கிடையாது.
அதாவது என்ன போட்டாலும் இந்த அஞ்சோட காம்பினேஷன் தான் இருக்கும், ஏதாவது ஒன்று தான் நீங்கள் மாற்றி போட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸேனுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் ஐசோமர் இஸ் 6. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் ஸோ தட் யூ ஓன்ட் மிஸ் த ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ்.